கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் எதில் கரியரில் ஸோ வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது நீங்கள் தான் வேலையில் உங்களுக்கு ஒரு சளிப்பான சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் கிடைச்ச வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ரசித்து உங்கள் வேலையை செய்ய இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணம் தரம் இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் ஒரு பக்கம் நீங்கள் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு ஆனால் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் திருப்திகரமான ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் குழப்பங்கள் வேண்டாம் துணிஞ்சு சில விஷயங்களில் செயல்படுங்க நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறேன் சுய தொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக யாரெல்லாம் பிளாட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தொழில் நல்லா ஓடும் அதோட நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க ஏதாவது மகசூல் கிடைக்கல லாபம் கிடைக்கும்னா இந்த வாரம் உண்டு அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது ஓன் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது ஆக இந்த வாரம் உங்களுடைய கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கும் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டே சலவுகள் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த வாரம் இருக்குது ஆனாலும் கூட இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் கார் செய்ய ஏதாவது காரியம் ஆகணும் உங்களுக்குன்னா இந்த வாரத்தில் அந்த காரியங்கள்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணணும் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இது அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நடந்து முடியும் ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வராது யாருக்காவது சூரிட்டி போடணும் செக்யூரிட்டி போடணும் அப்படின்ட்டு போயிடாதீங்க அதை பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே உங்கள் உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாயிடும் ஸோ உடம்புல யாருக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கோ ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க இதுவும் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வாரத்தில் முருகனுடைய தரிசனம் குறிப்பாக அது இல்லாமல் விநாயகருடைய வழிபாடு இது ரெண்டும் உங்களுக்கு முக்கியம் இதை செய்ய பெரிய பிரச்சனை தான் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு